இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கொரோனா நோயாளிகள் தொடர்ந்து அதிகரிப்பு. முடங்கும் நிலையில் பினாங்கு மருத்துவமனை. கொரோனா நோயாளிகளின் அதிகரிப்பால் தற்போது பினாங்கு மருத்துவமனை முடங்கும் நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசரகதியில் உள்ள பினாங்கு மருத்துவமனைக்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக உதவிக்கரம் நீட்டினால் மட்டுமே அந்த வட மாநில மருத்துவமனை முற்றாக முடங்கிப் போவதிலிருந்து தடுக்க முடியும் என்று ஜாசேகா பொதுச் செயலாளர் லிம் குவான் எங் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சில வாரங்களாக பினாங்கு மருத்துவமனையில் சேர்க்கப்படும் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை பன்மடங்காக உயர்ந்திருப்பதாக பினாங்கு முன்னாள் முதலமைச்சருமான லிம் குவான் எங் தெரிவித்தார். பினாங்கு மருத்துவமனையின் மருத்துவ பணியாளர்களையும் நோயாளிகளையும் பாதுகாப்பதற்கு மத்திய அரசாங்கம் உடனடியாக போதுமான ஆள்பலத்தையும் மருத்துவ உபகரணங்களையும் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நோயாளிகள் அதிகரிப்பால் மருத்துவ பணியாளர்கள் கூடல் இடைவெளியை பின்பற்ற முடியாத அளவிற்கு நிலைமை கவலைக்கிடமாக மாறியுள்ளதாகவும் லிம் குவான் எங் தெரிவித்தார். வரும் 15வது பொதுத் தேர்தலில் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பர்சாத்து கட்சியுடன் அம்னோ எந்த ஒரு அரசியல் ஒத்துழைப்பும் கொண்டிருக்காது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் தத்துஸ்ரீ முகமது ஹாசான் இன்று அறிவித்துள்ளார். எனவே இது தொடர்பாக பர்சாத்து கட்சியுடன் அம்னோ எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடாது என்றும் அவர் விளக்கினார். வருகின்ற பொதுத் தேர்தலில் பர்சாத்து கட்சியுடன் எந்த ஒரு உடன்பாடோ அல்லது அரசியல் ஒத்துழைப்போ கொள்ளக்கூடாது என்று நடத்த முடிந்த அம்னோ பொதுப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் முகமது ஹசான் சுட்டிக்காட்டினார். இன்று காலையில் பேரா கோபிங் மாவட்ட போலீஸ் நிலையத்தின் முன்புறம் நீண்ட அரிவாளை ஏந்தி கொண்டு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய 61 வயது நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் என்று பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து மியோர் ஃபாரிடா லத்ராஷ் வஹி தெரிவித்துள்ளார். அந்த நபர் கோபெங் போலீஸ் நிலையத்தின் முன் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக லவான்குடாவில் உள்ள பொதுச்சந்தையில் பாராங்கை ஏந்தி கொண்டு ஆவேசமாக நடந்து கொண்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தத்து மியோர் ஃபாரிடா லத்ராஷ் குறிப்பிட்டார். பின்னர் அந்த நபர் மற்றவருக்கு சொந்தமான மோட்டார் சைக்கிளில் நேராக கோபெங் போலீஸ் நிலைய வளாகத்திற்குள் நுழைந்துள்ளார். அவரிடம் நீண்ட அரிவாள் இருப்பதை கண்ட போலீசார் அதனை கைப்பற்ற முயற்சித்த போது அவர் ஆவேசமாக நடந்து கொண்டதுடன் ஆபத்தை விளைவிக்கும் தன்மையில் போலீஸ்காரர்களை தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தீயணைப்பு படையினரின் உதவியுடன் வளைத்து பிடிக்கப்பட்ட அந்த நபர் போதைப்பொருள் உட்கொண்டுள்ளார் என்பது சிறுநீர் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாகவும் டத்து மியோர் ஃபாரிலால் த்ராஷ் தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர், குவாலலம்பூர் மற்றும் புத்ராஜயா ஆகியவை வரும் வெள்ளிக்கிழமை முதல் தேசிய மீட்சி திட்டத்தின் 2வது படிநிலைக்கு செல்வதை ஒட்டி அப்பகுதி மக்கள் மாவட்டங்களை கடப்பதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியை முழுமையாக செலுத்திக் கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி வழங்கப்படுவதாக புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பிரதமர் இதனை தெரிவித்தார். 2வது படிநிலையை அடைந்துவிட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தளர்வுகளைப் போல ஸ்லாங்கூர், குவாலலம்பூர் மற்றும் புத்ராஜயாவும் அச்சலுகையை அனுபவிக்க முடியும் என்று இஸ்மாயில் சாப்ரி குறிப்பிட்டார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். விளையாட்டுத்துறை குறித்து நல்ல செய்திகள் காத்திருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். பொது நடமாட்ட கட்டுப்பாடு காலத்தில் முடக்கப்பட்டுள்ள பல்வேறு விளையாட்டுகளுக்கு மீண்டும் அனுமதி அளிப்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று கைரி ஜமாலுடன் குறிப்பிட்டார். இது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகள் நாளை முதல் திறக்கப்படுவதற்கு பரிந்துரை செய்துள்ள சுகாதார அமைச்சர் கார்பந்தாட்டம் மற்றும் ஜிம் போன்ற விளையாட்டுத்துறையை அனுமதிக்காதது குறித்து இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசுமு கடும் விமர்சனம் செய்துள்ளார். அவரின் விமர்சனம் குறித்து பதில் அளித்த கைரே ஜமாலுடன் மேற்கண்டவாறு கூறினார். பஹாங் ரவோபில் தங்களின் டுரியான் தோட்டங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்ததாக அவற்றின் தோட்டக்காரர்களால் குற்றம் சாட்டப்பட்ட
பஹாங் மாநில அரசுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு அப்பீல் நீதிமன்றம் 4 டூரியான் தோட்டக்காரர்களுக்கு இன்று அனுமதி வழங்கியது. ஏற்கனவே இப்படி ஒரு அனுமதியை வழங்க மறுத்த தமர்லோ நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து 4 டூரியான் தோட்டக்காரர்களும் மேற்கொண்ட சட்ட நடவடிக்கையில் இன்று வெற்றி பெற்றுள்ளனர். இந்த 4 டூரியான் தோட்டக்காரர்களும் தங்கள் வழக்கு மனுவில் 204 தோட்டக்காரர்களை வாதியாக குறிப்பிட்டிருந்தனர். பொது நடமாட்ட கட்டுப்பாடு காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள திரையரங்குகளை திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்த போதிலும் அவற்றை திறக்கும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னணி திரையரங்கு நிறுவனமான GSC எனப்படும் கோல்டன் ஸ்கிரீன் சினிமாஸ் அறிவித்துள்ளது. திரையரங்குகளை திறப்பதற்கு முன்னதாக கடைபிடிக்கப்பட வேண்டிய SOP நடைமுறைகள் மீதான வழிகாட்டலுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொலைந்துவிட்ட அடையாள கார்டுக்கு அபராத தொகை செலுத்துவதை தவிர்க்க பொய்ப்புகார் செய்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று போலீசார் இன்று அறிவுறுத்தியுள்ளனர். வழிப்பறை கொள்ளையில் தங்களின் அடையாள கார்டு உட்பட கைப்பை பறிபோனதாக பொய்ப்புகார் செய்வது போன்ற செயல்களில் மக்கள் ஈடுபட வேண்டாம் என்று சட்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் A.அன்பழகன் கேட்டுக்கொண்டார். பொய்ப்புகார் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.